வணக்கம் டீ கடை நண்பர்களே. இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் நியூட்ரிஷன் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும். ஆமாங்க, அந்த ஷோவோட பேர் என்னென்னா டைடிஃபை. இதில் நியூட்ரிஷன் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் இருக்க நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் செய்யப்படும். ப்ளஸ் உங்களுக்கு பர்சனலாகவே நியூட்ரிஷன் டிப்ஸ், டயட் கன்சல்டேஷன் அண்ட் டயட் சார்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நியூட்ரிஷன் ஹாரிஸ் ஸ்ரீஜா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஷோவை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன், நான் நியூட்ரிஷனிஸ்ட் ஆரிஸ் அண்ட் இன்னைக்கு டைட்டிஃபைல நம்மளோட முதல் வீடியோ அப்படின்றனால சூடாக ஒரு கப் டீ சொல்லி ஆரம்பிப்போமே. என்னதான் மோக்கா, கேப்பிச்சினோ, டல்கோனா அப்படின்னு கண்ட கண்டதை பண்ணி குடித்தாலும் ஒரு கப் மசாலா சாய் கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த ட்ரிங்க்குமே கொடுக்காதுங்க. தண்ணிக்கு அப்புறம் வேர்ல்டில் செகண்ட் ஹைலி கன்சியூம் பிவரேஜ் அப்படின்னா அது டீ தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மார்னிங் எழுந்த உடனே நம்ம பிரெயின் முதல்ல தேடுற ஒரு ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் எப்படா வரும்னு ஏங்கி தவிக்கிற அந்த பிரேக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட கடையில் நின்று ஒரு தம் அடித்து வெட்டி கதை பேசும்போது நம்ம மைண்ட் தேடுற ஒரு ட்ரிங்காக இருக்கட்டும், முதல்ல வர்றது டீ தாங்க. அப்படி என்ன தான் இந்த டீயில் இருக்குது? டீ குடித்தா ஏன் நம்ம பிரெயின் அவ்வளோ ஹாப்பி ஆகுது? ஏன் நம்ம பாடி அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுது? எதனால் நம்ம அடிக்கடி ஒரு டீ குடிக்கணும்னு நம்ம உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது நம்மளை நிறைய பேர் டீ லீவ்ஸ் பார்த்துருப்போம். இந்த டீ லீவ்ஸை காய வச்சு, வேக வச்சு, ஆக்சிடைஸ் பண்ணி பண்ணுற பவுடர் தான் நம்ம டீ தூள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த டீயோட கலரை க்ரீன்லேருந்து பிளாக்காக மாற்றுது, அதோட ஃப்ளேவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி டீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் அவ்வளோவா இருக்காது, ஆனால் பாலிஃபினால்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்ஸும் ஃப்ளேவனாய்ஸுன்ற காம்பவுண்ட்ஸும் இதில் நிறைய இருக்குது. இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ் இந்த டீக்கான அமேசிங் ஃப்ளேவரை கொடுக்குது. காஃபி அளவுக்கு இல்லைனாலும் 3-6% கேஃபீன் டீயில் இருக்கனால இது நம்மளோட பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்குது, நம்ம பாடியை டயர்டாகவும் பார்த்துக்குது. இந்த மாதிரி டீ எடுக்கிறனால பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீயில் இருக்க எப்பிகாலோ கேட்டகின் 3 கேலேட் அப்படின்ற பாலிஃபினால் நம்மளை நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன கேன்சர்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்ட்ரேட் கேன்சர், இதுலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்களில் கொழுப்பு சேராமல் தடுக்கிறனால இது பிளட் ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், அப்புறம் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வராமல் நம்மளை கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்லேருந்தும் காப்பாற்றுது. ஏஜிங்காக தடுக்குது, டிலே பண்ணுது. ஸோ இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். இதனால் நம்மளோட நரம்பு தளர்ச்சி, அப்புறம் ஸ்கின் வந்து சுருங்கிறது, இதுலேருந்தெல்லாமே டிலே பண்ணுது ஆர் ப்ரொடெக்ட் பண்ணுது. நார்மல் டீ கெட்டது, க்ரீன் டீ தான் நல்லது, எல்லாருமே க்ரீன் டீ குடிக்கணும்னு உங்களில் டயட் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த நார்மல் டீக்கும் க்ரீன் டீக்கும் என்ன தான் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் க்ரீன் டீயில் நடக்காது, ப்ராசஸிங் வெறும் மினிமல் அப்படின்னு சொல்கிறனால க்ரீன் டீயில் பார்த்திங்கன்னா இந்த எபிகாலோ கேட்டகின் 3 கேலேட் அப்படியே பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி இதில் கெஃபீனோட கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இது நம்மளை மைல்டாகவும் காமாகவும் வச்சுக்கும் க்ரீன் டீ எடுக்கும்போது. அப்போது பிளாக் டீயில் எபிகாலோ கேட்டகின் 3 கேலேட் இல்லைனா நீங்கள் முன்னாடி சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இந்த ப்ராசஸிங் அப்போது இந்த இஜிசிஜின்றது கன்வெர்ட் ஆகிட்டு தியோஃப்ளேவன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த தியோஃப்ளேவன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எபிகாலோ கேட்டகின் 3 கேலேட்டோட சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. ஸோ பிளாக் டீ எடுத்தாலும் க்ரீன் டீ எடுத்தாலும் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் தான். ஆனால் நீங்கள் க்ரீன் டீ எடுக்கும்போது இதில் பாலோ சர்க்கரையோ சேர்த்துக்க மாட்டீங்க. இதனால் இது கேலரிஸ் ரொம்ப கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. நீங்கள் டீ எடுத்துக்கும் போது அதில் சேர்க்குற 2 இல்லை 3 ஸ்பூன் சர்க்கரை அப்படின்றது இதில் கட் ஆகுது. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூரா டீ எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி டீ எடுத்துக்கிறதும் சேஃப் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 கப் அளவுக்கு நீங்கள் பிளாக் டீ அல்லது க்ரீன் டீ எடுத்துக்கிறது தப்பில்லை. அண்ட் நீங்கள் வெயிட் ரொம்ப கன்சர்ன்டாக இல்லைன்னா இதில் பாலோ இல்லை நல்ல டைப் ஆஃப் சர்க்கரையோ சேர்த்துக்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை. ஸோ டீயில் நல்ல டீ கெட்ட டீ அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க, டீனாலே நல்லது தான்.
ஆனால் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கப் மட்டுமே எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்துக்கிறது சேஃப் கிடையாது. ஈவினிங் நேரத்துலையோ நைட் நேரத்துலையோ டீ எடுத்துக்கிறனால உங்களுக்கு தூக்கமின்மை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இரவு நேரத்தில் டீ எடுத்துக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூட்ரிஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் உங்களோட டீ பார்ட்னர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வாரம் வாரம் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.